இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியல் என்ன நடக்கப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமாவும் லக்ஷ்மியும் ஸ்கூலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ உங்கள் ஆட்டோ தானே அப்படின்னு சொல்லி ஹேமா கேட்டோன்னு, ஆமாம் அம்மா வந்துட்டாங்க போல் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி, இல்லை ஹேமாவும் லக்ஷ்மி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தரிய அம்மாவும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஏன் பாட்டி வந்தீங்க, இல்லை சமையல் அம்மாவே சாப்பாடு கொண்டு வருவாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொன்னோட, இன்றைக்கி ஏன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சாப்பாடு போட்டி வைப்போம் அப்படின்னு. எப்படி சமையல் அம்மா சாப்பாடு தான் நல்லா, எங்கள் அம்மா சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறா. அதே மாதிரி ஹேமாவும் சொல்கிறான், ஒரு வார்த்தை கூட என் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தானே பாட்டி உண்மை மட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் உண்மை சொன்னோம் அப்படிங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கணவன் வந்து உட்காந்துறாங்க. லக்ஷ்மி சொல்கிறான், அம்மா நானும் உன் கூட வீட்டுக்கு வந்துடுறேம்மா, நாங்கள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நைட்டெல்லாம் நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வரலாமா, நைட் ஃபுல்லாக உன் ஞாபகமாகவே இருந்துச்சு, உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணுங்கிற எண்ணமாகவே இருக்குமா, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி கேட்குறா. கூடவே ஹேமாவும், சமையலமா நானும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன், எப்படி அப்பா ஊரில் இல்லை, நான் எங்கே இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை இல்லை, என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹேமாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி ஹேமாவும் லக்ஷ்மி மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போக சொல்கிறத பார்த்து சௌந்தர்யமா வந்து உடனே ஹேமாவை, ஹேமா நீ கை கழுவுனேவா, முதல்ல கை கழுவு அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. நீ இல்லைனா நாங்கள்லாம் என்ன செய்கிறது, அந்த குட்டி பாப்பா என்ன செய்வான், நானும் சமையலமா எதுவுமே பேச மாட்டோம், நீ தான் லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அதே மாதிரி ஹேமாவும் வந்து லக்ஷ்மி சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்கிறதுக்கு லக்ஷ்மியும் சரின்னு சொல்லிவிடுவான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஃபுல்லாக குடிச்சிட்டு காரில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். என் வாழ்க்கையை உன்னால் வீணாக போச்சு, நீ அங்கே வந்து நாடகம் போட்ட எங்கே நாடகம் போட அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் பேசி பேசி குடிச்சிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறான். அண்ணம்மா கேட்குறான், என்னை குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது. இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட என்ன இப்படிலாம் கேள்வி கேட்டதில்ல, நீ என்னை கேள்வி கேட்குற, இரு நான் எங்கள் அம்மாக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். அங்கே சௌந்தர்யமா கால் பிக் பண்ணி, என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு. ஆமாம்மா நீ கூட என்ன கேள்வி கேட்டதில்ல, இவன் கேள்வி கேட்குறான், இவளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி கேட்டோம்னா, அவள் உன் பொண்டாட்டி அவள் அப்படி தான் கேட்பான், பெத்த பாவத்துக்கு நான் இப்படி உன்னை இப்படி விட்டு விட்டுட்டேன்னா அவள் எப்படி விடுவா, அவள் அப்படி தான் கேட்கணும், அவள் அப்படி தான் கேட்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம கண்ணம்மா ஃபோனை பிடிங்கி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கான். பாரதி வாந்தி எடுக்கிறான், அவனை வாந்தி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு அவனை க்ளீன் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இதோட தொடரவும் போட்டாங்க. இந்த மாதிரி சில அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.